வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 4-wheel drive டிராக்டரோட பெனிஃபிட்ஸ் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். 4-wheel drive டிராக்டர் எந்த வேலைக்கெல்லாம் பயன்படும், விவசாய வேலைக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த வேலைக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் 4-wheel drive பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட், டிராக்டரில் 4-wheel drive இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 4-wheel drive பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். 4-wheel drive டிராக்டரில் ஃப்ரண்டில் உள்ள டயர் அகலமாக உயரமாக இருக்கும், ஃப்ரண்ட் ஆக்சியல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பேக் டயரில் உள்ள டயர் பட்டன்ஸ் மாதிரியே ஃப்ரண்ட் டயர்லேயும் இருக்கும். இப்போ சொன்னதை வச்சு டிராக்டரில் 4-wheel drive இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். 4-wheel drive யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை டார்க். 4-wheel drive யூஸ் பண்ணுறதுனால டிராக்டருக்கு ஹை டார்க் கிடைக்கும், அதாவது இழுவை சக்தி அதிகமாக இருக்கும். அதிகமான லோடு இருக்கும்போது 4-wheel drive ஆன் பண்ணிங்கன்னா டிராக்டரில் உள்ள 4 டயரும் சுத்த ஆரம்பிக்கும். அப்படி 4 டயரும் சுத்தும் போது டிராக்டரோட இழுவை திறன் அதிகரிக்கும். 2-wheel drive-ஐ கம்பேர் பண்ணும்போது 4-wheel drive அதிக லோடையும் இழுக்கும் சக்தி பெற்றதாக மாறும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ். அதிகமான லோடோடு டிராக்டரை ஓட்டும் போது டயர் ஸ்லிப்பாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. 4-wheel drive-ல 4 டயரும் சுற்றுறதுனால இந்த டயர் ஸ்லிப்பேஜ் கம்மியாகும். அதுக்காண்டி டயர் ஸ்லிப்பேஜ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 2-wheel drive-ஓட கம்பேர் பண்ணும்போது 4-wheel drive-ல இந்த டயர் ஸ்லிப்பேஜ் கம்மின்னு சொல்லலாம். அப்படி டயர் ஸ்லிப்பேஜ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு கேட்டால் டயர் தேய்மானம் ஆகும், மைலேஜ் ப்ராப்ளம் வரலாம், டீசல் அதிகமாக செலவாக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா டைம் கன்சம்ஷன். 4-wheel drive யூஸ் பண்ணுறதுனால நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஹை டார்க் இருக்கிறதுனாலையும் டயர் ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் நேரம் நமக்கு அதிகமாகவே மிச்சமாகுது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கடினமான நிலத்திலையும் அதிகமான டெப்த்தில் உழவு போடலாம். 4-wheel drive-ல அதிகமான இழுவை திறன் இருக்கிறதுனால நிலத்தை ஆழமாக உழவு செய்ய முடியும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பேடிங், தொலியடித்தல். இந்த 4-wheel drive தொலியடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவு சேத்துக்குள்ளேயும் செவதிக்குள்ளேயும் டிராக்டர் அடிக்கடி மாட்டிக்கிடும். அப்படி மாட்டிக்கும் போது இந்த 4-wheel drive ஆப்ஷன் இருக்கிற டிராக்டர் கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடும். கண்டிப்பாக எல்லா டைமும் வெளியே வந்துடும்னு சொல்ல முடியாது. சில டைம் மற்ற டிராக்டரோட உதவி இல்லாமல் வெளியே வர அதிக வாய்ப்பு உண்டு. மித்த எந்தெந்த வேலைக்கெல்லாம் இந்த 4-wheel drive யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் லோடர் பேக் ட்ரோசர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த 4-wheel drive ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதிகமான வெயிட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் உண்டு. அதிக ரன்னிங் டைம் யூஸ் பண்ணுறவங்க குறைஞ்சது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் மட்டும்தான் மைலேஜ் கிடைக்கும். இந்த 4-wheel drive டிராக்டரை எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.